சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சார்வாய் கிராமத்தில் ராமசாமி என்பவருக்கு சொந்தமான அக்சென்டெக்ஸ் என்ற பெயரில் தனியார் நூல் ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் கடந்த 4 மாதங்களாக ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநில பெண்கள் 35 பேர் விடுதியில் தங்கி பணியாற்றி வந்துள்ளனர். இவர்கள் இங்கு கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக பெண்கள் பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் வந்துள்ளது. இதன் பேரில் தன்னார்வல அமைப்பு, வட்டாட்சியர் வரதராஜன், வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் நேற்றிரவு சம்பந்தப்பட்ட ஆலைக்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் தினக்கூலி அடிப்படையில் தினசரி 400 ரூபாய் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை தருவதாகவும் கூறி அழைத்து வரப்பட்டது தெரிய வந்தது. ஆனால் நிர்வாகம் சொன்னபடி செய்து தரவில்லை என அவர்கள் புகார் கூறினர். இதையடுத்து 35 பெண்களும் அங்கிருந்து மீட்கப்பட்டு பெண்கள் பாதுகாப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பிறகு அவர்களது சொந்த ஊருக்கே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர்.